ஒரு பழங்குடி மக்கள் வந்து பேசிட்டு இருக்க மொழி தான் லெப்சர் சொல்லுவாங்க. அதை வந்து எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம கேமராமேனோட ரமேஷ் பாலாஜி அப்படின்ற பேர் வந்து அரபிக் மொழியில் எழுதுறேன். இப்போ நான் வந்து ஹீப்ரூல எழுதியிருக்கேன். இதோட மீனிங் வந்து ஐ லவ் யூ. உங்களுக்கு 400 மொழிகள் தெரியும் சொல்றாங்க, உண்மையா? நிறைய வதந்தி வந்து கிரியேட் ஆயிருக்குது. சரி, 400 மொழியில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எழுத, அதுக்கப்புறம் வாசிக்க, அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் பண்ண தெரியும். என்கிட்ட இப்போ ஒரு வீடியோ இருக்கு, அது என்ன லாங்குவேஜ் மட்டும் சொல்றீங்களா? பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமசந்தன். இப்போ வந்து சென்னையில் செட்டில் ஆகிட்டோம். உங்களுக்கு 400 மொழிகள் தெரியும் சொல்றாங்க, உண்மையா? அதாவது நிறைய வதந்தி வந்து கிரியேட் ஆயிருக்குது. சரி, 400 மொழியில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எழுத, அதுக்கப்புறம் வாசிக்க, அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் பண்ண தெரியும். அண்ட் தென் வந்து பேசுறதுக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு 46 மொழிகள் தெரியும். அப்போ உங்களுக்கு 400 லாங்குவேஜ் தெரியுங்கிறது யார் கிளப்பி விட்ட வதந்தி? அதாவது நிறைய பேர் அந்த யூடியூப் அவங்களுக்காண்டே வியூஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றக்காண்டி 400 மொழிகள் பேசக்கூடிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. 400 மொழிகள் பேசுவோம் அதிசய சிறுவன். ஆமா, உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மொழிகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6000 மேல இருக்கு. 6000 மொழிகளும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? நமக்கு தான் பார்த்தீங்கன்னா கேட்ட பேர் நம்ம தான் போய் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? நான் 4 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாதர் வந்து பழங்காலத்து தமிழ் நம்ம திருவள்ளுவர் இருக்காங்களே, திருக்குறள் எழுதும் போது பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழி. அதுதான் வந்து என்னோட ஃபாதர் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? இப்போ வந்து 18 ஆக போகுது. உங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள்லாம் வரிசை அப்படி சொல்லிட்டு அவங்க லைக் வந்து தாய்லாண்டில் பேசுகிறாங்க, லாவோ, அதுக்கப்புறம் வந்து கெமர், அதுக்கப்புறம் வந்து கேண்டனீஸ், அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் கிடையாது, ஜாப்பனீஸ், அண்ட் தென் இந்தோனேஷியன், மலாய், அரபிக், ஃபார்சி, ஹீப்ரூ, சிரியேக், ருவாண்டா, ஸ்வாஹிலி, ஜுலு, போர்ச்சுகீஸ், நிறைய வாயிலே நுழைய மாட்டேங்குது. நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கும், இந்த சிமிலாரிட்டி வச்சு நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. நீங்கள் கற்றுக்கிட்டதுலே ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு லாங்குவேஜ் கிராமர் வைஸ் நம்ம போனோம் அப்படின்னா ஃபினிஷர், ஃபின்லாண்டில் வந்து பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் தென் ஹங்கேரியன் நாட்டில் பேசக்கூடியது. மற்றபடி எழுதுற கஷ்டமாக இருக்குது, ரைட்டிங் சிஸ்டம் வந்து கஷ்டமாக இருக்குது, ஆப்வியஸ்லி சைனீஸ் தான். ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற ஒரு லாங்குவேஜ் ஜாப்பனீஸ் ஈஸியாக இருந்துச்சு. லைக் வந்து ஸ்பேஸ் இருக்குது, கிராமர் கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட மேட்ச் ஆகுது நிறையா கிராமர்ஸ், தென் வந்து இந்த ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் கூட மேட்ச் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து ஒரு கற்றுக்கும் போது ஈஸியாக இருந்துச்சு. டேனிஷ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி அந்த அந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறல் வச்சு நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும், உச்சரிப்பு பண்ணணும். அதை எனக்கு வந்து அவங்க உச்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் உச்சரிக்கும் போது எனக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி பண்ணி கட்டுங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வேர்டு சொல்லும் போது உவாக்க அப்படின்னு சொல்லணும். ஒரு லேண்டு, நான் நம்ம அந்த வேக்கண்ட் லேண்ட் இருக்குங்களா, அந்த வேக்கண்ட் லேண்டுன்னு சொல்றதுக்கு உவாக் அப்படின்னு சொல்லணும். சரி, அது உச்சரிக்கும் போது பாருங்க ஒவ்வொரு தடையும் சிரிப்பாரு. ஐ லவ் யூ இதை வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்ல எப்படி சொல்லுவாங்க? ஜெர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிலி பிரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா மே பேர் கர்த்தாஃபுன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் சைனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஐ நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப்பனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வத்தஸ்வஸ்கிதஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹூடாக்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் சொல்லிட்டே போகலாம். இதுக்காக நீங்கள் என்னென்ன அவார்ட்லாம் வாங்கிக்கிறீங்க? 8 இருக்கும்போது வந்து பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு வாங்கியிருந்தேன். 15 லாங்குவேஜில் டைப் பண்ணி காமிச்சனால வேர்ல்டு யங்கஸ்ட் மல்டி லாங்குவேஜ் டைப்பிஸ்ட் அவார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2018 வந்து இங்கே ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் ஷோவில் வந்து கலந்துட்டனால அங்கே ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு மொழியில் ஒரு பாட்டு பாடுங்க. சோ ரே தே மோ கிமி ஓ மோரையோ மச்சி காய்தா தோஸ்தி மோ நீ உதகத்தாரி ஷீனாயி ததாசித்தவா ஜிபு நோ நக்கா ஆக்கு மானோக்கோ. எனக்கு என்ன அர்த்தம்னா நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ஸோ உனக்காக தான் நான் லவ் பண்ணுறேன், பட் வந்து இன்னும் அந்த இயக்கத்தை வந்து நீ போக்கல. என்கிட்ட இப்போ ஒரு வீடியோ இருக்கு, அது என்ன லாங்குவேஜ் மட்டும் சொல்கிறீங்களா? பாருங்க. இப்ப நான் கொரியன்ல எழுதிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங்னா ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு அர்த்தம்.
இப்போ நம்ம இந்தியாவில் வந்து சிக்கிம் மாநிலத்தில் உள்ள ஒரு பழங்குடி மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்க மொழி தான் லெப்ச்சர் சொல்லுவாங்க. அதை வந்து எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம கேமராமேனோட ரமேஷ் பாலாஜி அப்படின்ற பேர் வந்து அரபிக் மொழியில் எழுதுகிறேன். ஓகே, நான் இப்போ ஹீப்ரு மொழியில் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஹீப்ருவில் எழுதியிருக்கேன். இதோட மீனிங் வந்து ஐ லவ் யூ. வணக்கம், நான் தான் அக்ரமுடைய அப்பா மொழிப்பிரியன் அப்துல் ஹமீத். நான் இங்கே சென்னையில் வந்து அக்ரம் குளோபல் லாங்குவேஜ் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு லாங்குவேஜில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதை தவிர்த்து என்னுடைய பையனும் அதே மாதிரி வந்ததுனால அதுலேயே வந்து நம்ம ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எல்லா மக்களுக்கும் இந்த லாங்குவேஜ் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூ லெவலை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, அதே மாதிரி மெமரியை எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். அப்போ இந்த துறையில் அவர் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த துறையில் வந்து அவர்கிட்ட நான் கேட்டுட்டேன். அவர் வந்து நான் வந்து ஒரு லிங்குஸ்டிக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னாப்பில், அது மாதிரி முன்னாடி வந்து அது ஐஎஃப்எஸ் ஆகணும்னு சொன்னாப்பில், ஸோ அதுபடி நீ முயற்சி பண்ணி போ அப்படின்னு சொல்கிறது மாதிரி நான் எல்லா இதுக்கும் நம்ம ரெடியாக கொடியை காமிச்சாச்சு, நீ எதுலாம் போகணும்னு சொல்லிட்டு.